இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு சிலபஸ் வைஸ் லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 12 பாடம் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் 100 லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவிக்ஸில் 6th 3rd டேர்மில் இருக்க மக்களாட்சி இந்த பாடம் முழுவதும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, 100 லெசன்ஸ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறும் நாடு எதுனா இந்தியா. நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறும் நாடு வந்து இந்தியா. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்னா, 2 வகைப்படும். நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி அமைப்பவர் யாருன்னா அரசியல்வாதிகள். நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி அமைப்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, அரசியல்வாதிகள். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை கொண்ட நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை கொண்ட நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் யாரை தேர்ந்தெடுக்க முடியும்னா பிரதிநிதிகளை. ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் யாரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க, பிரதிநிதிகளை. சிறு அரசர்கள் ஒருங்கிணைப்பில் உருவானது எதுனா பேரரசு. சிறு அரசர்கள் ஒருங்கிணைப்பில் உருவானது எதுனா பேரரசு. நமது அரசமைப்பு சட்டம் யாருடைய தலைமையில் உருவானதுனா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில். நமது அரசமைப்பு சட்டம் வந்து யாருடைய தலைமையில் உருவானதுனா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறும் நாடு வந்து இந்தியா. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். நாடாளுமன்ற செயல்முறைகளின் ஆட்சி அமைப்பவர் யார்னா அரசியல்வாதிகள். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை கொண்ட நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் வந்து ஆபிரகாம் லிங்கன். ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் யாரை தேர்ந்தெடுக்க முடியும்னா பிரதிநிதிகளை. சிறு அரசுகள் ஒருங்கிணைப்பில் உருவானது எதுனா பேரரசு. நமது அரசமைப்பு சட்டம் யாருடைய தலைமையில் உருவானதுனா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில். நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஆதி மனிதன் எப்படிப்பட்ட சமூக அமைப்பில் வாழ்ந்தான்னா வேட்டை சமூகம். ஆதி மனிதன் வந்து எப்படிப்பட்ட சமூக அமைப்பில் வாழ்ந்தான் அப்படின்னா வேட்டை சமூகம். பழங்குடி அமைப்பு எவ்வாறு வாழத் தொடங்கினார்கள்னா குழுக்களாக வாழத் தொடங்கினார்கள். எதை முன்னிறுத்தி குழுக்களுக்கு இடையில் மோதல் உருவானதுனா நிலம் நீர்வளம். மகாத்மா காந்தி உட்பட்ட பல தலைவர்கள் எந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள்னா அனைவருக்கும் ஓட்டுரிமை கோரி. மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் எந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள்னா அனைவருக்கும் ஓட்டுரிமை கோரி. ஐக்கிய பேரரசு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு வந்து 1918. ஐக்கிய பேரரசு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்பாங்க, 1918. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு வந்து 1920. ஐக்கிய பேரரசு வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு வந்து 1918. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு வந்து 1920. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் தனது கடமையாக கொள்ள வேண்டியது எதுனா மக்கள் நலம் காப்பது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் தமது கடமையாக கொள்ள வேண்டியது எதுனா மக்கள் நலம் காப்பது. உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுனா நியூசிலாந்து. உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு கேட்பாங்க, நியூசிலாந்து. உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின்படி இந்தியாவில் ஒவ்வொருவரின் ஓட்டுரிமைக்கான வயது வந்து 18 முடிந்தவர். உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின்படி இந்தியாவில் ஒவ்வொருவரின் ஓட்டுரிமைக்கான வயது வந்து 18 முடிஞ்சிருக்கணும். பேரரசுகள் உருவானதால் அரசர்களின் தலைமையில் இயங்கும் முறை என்னன்னா மன்னராட்சி முறை. பேரரசுகள் உருவானதால் அரசர்களின் தலைமையில் இயங்கும் முறை என்ன அப்படின்னு கேட்பாங்க, மன்னராட்சி முறை. அரசர்கள் மற்றும் பேரரசர்களின் ஆளப்பட்ட நம் நாடு பின்னர் யாருடைய ஆட்சி அதிகாரத்தில் கீழ் வந்ததுனா பிரிட்டன் ஆட்சியின் கீழ். அரசர்கள் மற்றும் பேரரசர்களின் ஆளப்பட்ட நம் நாடு பின்பு யாருடைய ஆட்சி அதிகாரத்தில் கீழ் வந்ததுனா பிரிட்டன் ஆட்சியின் கீழ். நாம் பல்லாண்டு காலம் போராடி பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு எதிலிருந்து சுதந்திரம் பெற்றோம்னா பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்திலிருந்து. நம் இந்திய நாடு விடுதலை அடைந்ததும் நாம் எந்த முறை அரசை ஏற்றுக்கொண்டோம்னா மக்களாட்சி முறை அரசை. நம் இந்திய நாடு விடுதலை அடைந்ததும் நாம் எந்த முறை அரசை ஏற்றுக்கொண்டோம்னா மக்களாட்சி முறை அரசை. நேரடி மக்களாட்சியில் சட்ட திருத்தங்களை அங்கீகரிப்பவர் யாருன்னா மக்கள்.
நேரடி மக்களாட்சியில் சட்ட திருத்தங்களை அங்கீகரிப்பவர் யாருன்னு கேட்பாங்க மக்கள். பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொண்டு எஞ்சியவர்கள் எந்த முடிவிற்கு கட்டுப்படுவார்கள்னா நேரடி மக்களாட்சிக்கு. குழுவினர் உறுப்பினர்கள் சார்பில் எதை நிர்வகிப்பார்னா மன்றத்தை. பிரதிநிதிகளை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்னா ஓட்டெடுப்பின் மூலம். பிரதிநிதிகளை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்னா ஓட்டெடுப்பின் மூலம். பதவி பெற்றவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் எதன் மூலம் கிடைக்கும்னா ஏனைய உறுப்பினர்கள் மூலம். பதவி பெற்றவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் எதன் மூலம் கிடைக்கும்னா ஏனைய உறுப்பினர்கள் மூலம். அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு எதுனா கனடா. அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு வந்து கனடா. உலக மக்களாட்சி தினம் எப்போதுனா செப்டம்பர் 15. உலக மக்களாட்சி தினம் வந்து செப்டம்பர் 15. ஐநா சபை உலக மக்களாட்சி தினத்தை அறிவித்த ஆண்டு எப்பொழுதுனா 2007. ஐநா சபை உலக மக்களாட்சி தினத்தை அறிவித்த ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்பாங்க 2007. உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15 நாளை அறிவித்த அமைப்பு எதுனா ஐநா சபை. உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15 நாளை அறிவித்த அமைப்பு எதுனா ஐநா சபை. இந்தியா போன்றதொரு மக்கள் தொகை மிக்க நாடு அமைதியாக வாழ வேண்டும் என்றால் எதை பின்பற்ற வேண்டும்னா விதிகள் வழிமுறைகளை. இந்தியா போன்றதொரு மக்கள் தொகை மிக்க நாடு அமைதியாக வாழ வேண்டும் என்றால் எதை பின்பற்ற வேண்டும்னா விதிகள் வழிமுறைகளை. நமது நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு வகிப்பது எதுனா அரசமைப்பு சட்டம். நமது நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்பாங்க அரசமைப்பு சட்டம். நமது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது எதுனா அரசமைப்பு சட்டம். நமது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது எது அப்படின்னு கேட்பாங்க அரசமைப்பு சட்டம். அரசு நிறுவனங்களையும் அவற்றின் அனைத்து செயல்பாடுகளையும் விளக்கும் சட்டம் எதுனா அரசமைப்பு சட்டம். அரசு நிறுவனங்களையும் அவற்றின் அனைத்து செயல்பாடுகளை விளக்கும் சட்டம் எதுனா அரசமைப்பு சட்டம். உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரியது எதுனா இந்திய அரசமைப்பு சட்டம். உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரியது எதுனா இந்திய அரசமைப்பு சட்டம். 1920 இந்தியாவில் யாருக்கு மட்டும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுனா பணக்காரர்களுக்கு மட்டும். 1920 இந்தியாவில் யாருக்கு மட்டும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுனா பணக்காரர்களுக்கு மட்டும். இந்திய குடிமக்களில் எத்தனை பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளதுனா 79%. இந்திய குடிமக்களில் எத்தனை பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளதுனா 79%. உலக அளவில் மக்களாட்சி மீது மக்கள் நம்பிக்கை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுனா முதலிடத்தை பெற்றுள்ளது. இப்போ பார்த்த கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறும் நாடு வந்து இந்தியா. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். நாடாளுமன்ற செயல்முறைகளின் படி ஆட்சி அமைப்பவர் யாருன்னா அரசியல்வாதிகள். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை கொண்ட நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யாருனா ஆபிரகாம் லிங்கன். ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் யாரை தேர்ந்தெடுக்க முடியும்னா பிரதிநிதிகளை. சிறு அரசர்கள் ஒருங்கிணைப்பில் உருவானது எதுனா பேரரசு. நமது அரசமைப்பு சட்டம் யாருடைய தலைமையில் உருவானதுனா டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில். நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆதி மனிதன் எப்படிப்பட்ட சமூக அமைப்பில் வாழ்ந்தான்னா வேட்டை சமூகத்தில். பழங்குடி அமைப்பு எவ்வாறு வாழத் தொடங்கியதுனா குழுக்களாக வாழத் தொடங்கியது. இதை முன்னிறுத்தி குழுக்களுக்கு இடையில் மோதல்கள் உருவாகியதுனா நிலம் நீர்வளம். மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் எந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள்னா அனைவருக்கும் ஓட்டுரிமை கோரி. ஐக்கிய பேரரசு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு வந்து 1918. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு வந்து 1920. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் தனது கடமையாக கொள்ள வேண்டியது மக்கள் நலம் காப்பது. உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுனா நியூசிலாந்து. உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின்படி இந்தியாவில் ஒவ்வொருவரின் ஓட்டுரிமைக்கான வயது எத்தனைனா 18 வயது முடிந்தவர். பேரரசுகள் உருவானதால் அரசர்களின் தலைமையில் இயங்கும் முறை என்னன்னா மன்னராட்சி முறை. அரசுகள் மற்றும் பேரரசுகளின் ஆளப்பட்ட நம் நாடு பின்பு யாருடைய ஆட்சி அதிகாரத்தில் கீழ் வந்ததுனா பிரிட்டன் ஆட்சியின் கீழ். நாம் பல்லாண்டு காலம் போராடி பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு எதிலிருந்து சுதந்திரம் பெற்றோம்னா
பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்திலிருந்து நம் இந்திய நாடு விடுதலை அடைந்ததும் நாம் எந்த முறை அரசை ஏற்றுக்கொண்டோம்னா மக்களாட்சி முறை. நேரடி மக்களாட்சியில் சட்ட திருத்தங்களை அங்கீகரிப்பவர் யார்னா மக்கள். பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொண்டு எஞ்சியவர்கள் எந்த முடிவிற்கு கட்டுப்படுவார்கள்னா நேரடி மக்களாட்சி முறைக்கு. குழுவினர் உறுப்பினர்கள் சார்பில் எதை நிர்வகிப்பார்னா மன்றத்தை. பிரதிநிதிகளை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்னா ஓட்டெடுப்பின் மூலம். பதவி பெற்றவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் எதன் மூலம் கிடைக்கும்னா உறுப்பினர்கள் மூலம். அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு எதுனா கனடா. உலக மக்களாட்சி தினம் எப்பொழுதுனா செப்டம்பர் 15. ஐநா சபை உலக மக்களாட்சி தினத்தை அறிவித்த ஆண்டு எப்பொழுதுனா 2007. உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15 நாளை அறிவித்த அமைப்பு எதுனா ஐநா சபை. இந்தியா போன்றதொரு மக்கள் தொகை மிக்க நாடு அமைதியாக வாழ வேண்டும் என்றால் எதை பின்பற்ற வேண்டும்னா விதிகள் வழிமுறைகளை. நமது நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு வகிப்பது எதுனா அரசமைப்பு சட்டம். நமது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது எதுனா அரசமைப்பு சட்டம். அரசு நிறுவனங்களையும் அவற்றின் அனைத்து செயல்பாடுகளை விளக்கும் சட்டம் எதுனா அரசமைப்பு சட்டம். உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரியது எதுனா இந்திய அரசமைப்பு சட்டம். 1920 இந்தியாவில் யாருக்கு மட்டும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுனா பணக்காரர்களுக்கு மட்டும். இந்திய குடிமக்களின் எத்தனை பேர் தங்கள் நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளதுனா 79%. உலக அளவில் மக்களாட்சி மீது மக்கள் நம்பிக்கை கொண்ட நாடுகளின் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க, முதலிடத்தில் உள்ளது. இதோட இந்த லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம்.